லட்சத்தீவில் உள்ள மினிகாய் தீவில் இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் நீளம் உள்ள விமான ஓடுதளம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது இது இந்திய விமானப்படை விமானங்களையும் வணிக நோக்க விமானங்களையும் மிகப்பெரிய சரக்கு விமானங்களையும் இங்கிருந்து புறப்பட அனுமதிக்கும் அதே சமயம் இந்தியாவின் சர்வதேச எல்லைகளை கண்காணிக்கவும் தீவு பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு மற்றும் சுற்றுலாவை வலுப்படுத்தவும் இந்த திட்டம் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறப்படுகிறது மினிகாய் கொச்சிக்கு மிக அருகில் உள்ள தீ இது கடற்படையின் மிகப்பெரிய தளங்களில் ஒன்று மேலும் இது இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு மூலோபாய இடத்தில் அமைந்துள்ளது எனவே சீனா மற்றும் பாகிஸ்தானால் இந்திய பெருங்கடலில் பயன்படுத்தப்படும் நீர் பகுதியை சரிபார்க்க இந்த விமான ஓடுதளம் உதவும் என்றும் மத்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த திட்டம் குறித்து அறிந்த மூத்த மத்திய அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திட்டத்திற்கு கொள்கை ரீதியான ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் பட்ஜெட் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறினார் கூறினர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் மற்றும் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை ஆகிய அனைவரின் ஆலோசனைகளை உள்ளடக்கிய இந்த திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவடையும் என்று கூறினர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான லட்சத்தீவு விமான நிலையம் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை போலவே இருக்கும் என்றாலும் இங்கு வர்த்தக விமானங்களின் இயக்கம் குறைவாக உள்ளது கடலோர காவல்படைக்கு இங்கு தனி ஹேங்கர் இருக்கும் இது அப்பகுதியில் ரோந்து பணியை அதிகரிக்கவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை இடைமறிக்கவும் கண்காணிக்கவும் படைகள் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தலாம் இத்திட்டத்தின் சாத்திய கூறுகளை அறிய ஆலோசகர் ஒருவரும் பணியமர்த்தப்பட்டுள்ளார் என்று கூறினர் ஒரு சிறிய அளவிலான விமானப்பகுதி மட்டுமே இங்கு இருக்க வேண்டும் என்ற யோசனை முன்பு முன்வைக்கப்பட்ட போது அது மேற்கண்ட துறைகளால் நிராகரிக்கப்பட்டது அதனால் இங்கு பலவித பயன்பாடுகளுடன் கூடிய அனைத்து வகையான விமானங்களுக்கும் பயன்படும் வகையில் திட்டம் மாற்றப்பட்டுள்ளது இதனால் இந்த திட்டம் கடந்த பல ஆண்டுகளாக விவாதத்தில் இருந்ததாகவும் ஆனால் தற்போதைய இலட்சத்தீவு நிர்வாகி பிரபுல் கோடா பட்டேல் இதை விரைவுபடுத்தியதாகவும் அதிகாரிகள் கூறினர் மினிகாயில் விமான நிலையம் இருப்பதன் நன்மைகளை விளக்கி திட்டத்துடன் தொடர்புடைய அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த பாதையில் ஒன்பது மற்றும் எட்டு டிகிரி சேனல்கள் உள்ளன அவை ஐரோப்பா உட்பட பல்வேறு உலகளாவிய இடங்களுக்கு இடையே கப்பல் போக்குவரத்துக்கான உயிர் நாடிகளாகும் மினிகாய் தீவில் ஒரு விமான நிலையம் இருந்தால் கடலோர காவல்படை விமானப்படை மற்றும் பிற படைகளின் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே அறியவும் கண்காணிக்கவும் முடியும் இது மாலத்தீவுக்கு மிக அருகில் உள்ளது மட்டுமல்லாமல் இது சீனாவின் முத்துச்சர மூலோபாய திட்டத்தில் வரும் ஒரு பகுதியாகும் இந்நிலையில் போதைப் பொருள் ஆயுதங்கள் போன்ற சட்டவிரோத வர்த்தகத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் சீனர்கள் இங்கு பாகிஸ்தான் உதவியுடன் கடல் வழிகளில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் கனவுகளை எந்த விமான ஓடுபாதை சிதைத்துவிடும் முத்துக்களின் சரம் என்பது മലാക്കാ ഇലങ്ങ பாகிஸ்தான் மாலத்தீவுகள் ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் சோமாலியா ஆகியவற்றை குறிக்கிறது இது சீன மூலோபாயத்தில் பங்களாதேஷ் மற்றும் மியான்மரையும் உள்ளடக்கியதாகும் உண்மையில் இதன் நோக்கம் இந்தியாவை சுற்றி வளைத்து செல்வாக்கு செலுத்தும் சீனாவின் கனவு திட்டமாகும் இந்திய பெருங்கடலில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி அதிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கும் பிராந்தியத்தில் இந்தியாவின் பிடியை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு மூலோபாயத்தில் செயல்படுகிறது இப்பகுதிகளில் உள்ள தீவுகள் அல்லது துறை முகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் சிவிலியன் மற்றும் ராணுவ உள்கட்டமைப்பை சீனா உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மறுபுறம் ஒன்பது டிகிரி சேனல் மூலம் இருநூறு டிகிரி கோணத்தில் ஐரோப்பா மத்திய கிழக்கு மற்றும் மேற்காசியாவிற்கும் தென்கிழக்காசியா மற்றும் தூர கிழக்கிற்கும் இடையில் வரும் அனைத்து வணிக கப்பல்களையும் கிட்டத்தட்ட கண்காணிக்கலாம் புதிய விமான நிலையம் சுற்றுலா பயணிகளுக்கு சிரமங்களை குறைக்கும் அவர்களின் வசதி இதன் மூலம் மேம்படும் அவர்கள் அதிக அளவிலான விமான கட்டணங்களையும் அதிக செலவுமிக்க தங்கும் இடங்களையும் எதிர்கொள்கின்றனர் இந்நிலையில் இந்த புதிய விமான பாதை அமைவதன் அதிக விமானங்கள் வருவதால் அவர்களின் பிரச்சினைகள் தீரும் என்றும் இதன் மூலம் சுற்றுலா மேம்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர் என்றாலும் இதன் முக்கிய சூட்சமும் ஹிந்து மகா சமுத்திரம் வழியாக அரபிக்கடலுக்குள் புகுந்து பாகிஸ்தானை நெருங்கும் சீன திட்டங்களுக்கு பிரேக் போடுவதுதான் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள்